இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்துட்டு இருக்க காரியங்கள் உங்களை மனசு சோர்வடைய செய்யலாம். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் அது முடிவல்ல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நபர் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ உங்களை சுற்றி அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது போல் இருக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு எப்போ விடியும், நம்முடைய காரியங்களில் எல்லாம் நமக்கு எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறந்தது கூட தேவனுடைய திட்டம்தான். உங்களை ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறது அவருடைய திட்டம்படி தான் நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் உங்களை குறித்து வச்சிருக்கிற ஒரு நோக்கத்தை விட தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பயங்கரமாக இருக்குது. மிக சிறந்த நாட்களை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் அடைய போகிறீங்க. உங்களுடைய மிகச்சிறந்த நாட்கள் உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்குது. தேவன் பெருக்கத்தின் தேவன் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை எல்லாவற்றையும் விட உங்களுக்கு மிகச்சிறந்த காரியங்களை உங்களுடைய எதிர்காலத்தில் தேவன் வச்சிருக்கிறாரு. நமக்கு இதில் தான் பெரிய டவுட் வரும். இப்போ நல்லா இருக்கிறோம், 10 வருஷம் கழித்து என்ன ஆகும், உடல்நிலை இன்னும் மோசமாயிரும், நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நினச்சி நடக்காத ஒன்றை, நடக்கவே போகாத ஒன்றை யோசித்து நிகழ்காலத்தை கெடுத்துட்ருக்குறோம். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்க கனவை காட்டிலும் தேவனுடைய கனவு மிக மிக பெரியதாக இருக்குது. நீங்கள் ஒருபோதும் நினைத்திராத உயர்வான இடங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு செல்ல போகிறாரு, அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் கற்பனை செய்கிறது எப்படி இருக்கும்னா, உங்களை சுற்றி இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்னவோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கற்பனை இருக்கும். ஆனால் தேவனுடைய கற்பனை, அவருடைய நினைவுகள் வேறு. அவர் நம்ம எதிர்காலத்தில் எவ்வளோ உயரம் போக போகிறோங்கிறத யோசித்து நம்மளுடைய திட்டத்தை வகுக்கிறாரு. ஆகையால் இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். எதிர்காலத்தை குறித்து மிக மிக உற்சாகமாக இருக்கணும். நான் நல்லா தான் இருப்பேன், தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பயங்கரமாக இருக்குது, அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிங்க. உறுதியாய் அவரை நம்பி அந்த விசுவாசத்தில் தரித்து நீங்கள் நிற்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் முன்னேறுவதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்னும் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி இயேசப்பா. எங்களோடு இருக்கீங்க, பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இயேசப்பா. இந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்திர இயேசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் அறியணும் இயேசப்பா. எல்லா பிரச்சனைகளிலும் அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கும்போது, யாரடா இந்த பிள்ளை, யாரடா இவங்க, இவங்க கூட யாருமே இல்லையே, டெய்லி ஜபம் ப்ரேயர்னு போகுதே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க யோசிக்க முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பின அத்தனை பேரும் செழித்திருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பாங்க, இருதயத்தில் சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க இயேசப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீங்கள் இப்பொழுதே கேட்கிறமைக்காய் நன்றி இயேசப்பா. அவங்களுக்கான பதிலை கொடுக்குறமைக்காய் நன்றி இயேசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இன்றைய வசனத்திற்கு நன்றி. ஆமென் ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களுடைய எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முழுவதுமாக உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. எங்களுடைய எதிர்காலத்துக்கென்று நீங்கள் நன்மையாக
ஆபத்தானதை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உங்கள் மேலே மட்டும்தான் எங்கள் கண்களை பதிக்க போகிறேன் ஐசப்பா. சுற்றி நாங்கள் கீழே விழுற மாதிரி இருந்தாலும் சரி, வேதனைக்குள்ளே துக்கத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி மட்டும்தான் பதிக்க போகிறோம்ப்பா. நீர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐசப்பா. எனக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற, எங்களுக்கு என்று நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி, நீங்கள் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இப்பொழுதே நாங்கள் சுதந்திரித்து கொள்கிறோம்ப்பா. அப்பா, நீதிமான்களின் பாதை அதிகமாய் பிரகாசிக்கும், சூரிய பிரகாசமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாரும் உங்களை விசுவாசிக்கிறதுனால இங்கே எல்லாரும் நீதிமான்கள்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களுக்கு உயர்வு தான் வரணும் ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட பின்னாடி போகக்கூடாது ஏசப்பா. அம்மேன். வேதத்தில் பார்க்குறோம், முந்தைய ஆலயத்தை விட பிந்தைய ஆலயம் மகிமை பொருந்தியதாக இருக்குன்னு பார்க்குறோம் ஏசப்பா. முந்தின ஆதாமை விட பிந்தின ஆதாம் அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு பெரியவராக இருந்தீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. யோபுவின் வாழ்க்கையில் முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் பிந்தைய வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் ஏசப்பா. அம்மேன். திராட்சைரசம், முந்திய திராட்சை ரசத்தை விட பிந்திய திராட்சை ரசம் மிக மிக சுவையானதாக இருந்தது. வேதத்தில் நாங்கள் பார்க்குற எல்லா விஷயங்கள்லையும் பிந்தின காரியங்கள் மிக மிக அற்புதமாக இருந்ததுப்பா. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை தவிர அம்மேன் இனிமே மீதமுள்ள நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகும் காரியங்கள் அசாத்தியமானவைகள்ப்பா. அம்மேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள்ப்பா. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திரமாப்பா. இப்படி இரவு தூங்கும்போது இந்த பிள்ளைகள் அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.